श्री गुरुभ्यो नमः। सर्वश्रुति शिरोरत्न विराजित पदाम्बुजः वेदांताम्बुजसूर्यो यः तस्मै श्री गुरवे नमः। सौंदर्य लहरी ध्यान श्लोकத்துல ஆரம்பிச்சிரலாம். भूमौ स्खलित बाधानां भूमिरेव अवलम्भनम्, त्वहि जात अपराधानां, त्वमेव चरणं शिवे। அம்பாள் அனுகிரகத்தால சௌந்தரிய லகரியில இதுவரை 46 ஸ்லோகங்கள் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம 47வது ஸ்லோகம் பார்க்க போறோம். அப்படி அம்பாளோட கிரீடம் கேசபாரம், அப்படி அந்த முன் உச்சி நெற்றியில பிறல்ற கேசம் நெற்றி, இது எல்லாம் ஆச்சாரியார் நமக்கு தரிசனம் பண்ணி கொடுத்துட்டார். சோ அடுத்த ஆச்சாரியார் இன்னைக்கு இந்த ஸ்லோகத்துல அம்பாளுடைய புருவங்களை நமக்கு தரிசனம் பண்ணி கொடுக்க போறார். ஜெனரலா கவிஞர்கள்லாம் இந்த புருவங்களை ஒப்பிடுற உவமை என்ன அப்படின்னாக்கா வில். சோ வில்லோட தான் இந்த புருவங்களை கவிஞர்கள் ஒப்பிடுவா. அதே மாதிரி ஆச்சாரியாலும் அம்பாளுடைய புருவங்களை வில்லோட தான் ஒப்பிட போறார். ஆனா ஆச்சாரியாராச்சு எல்லாத்துலயும் ஒரு புதுமையான கற்பனையை புகுத்துறவர். இங்க அந்த வில்லையும் அம்பாளுடைய புருவத்தையும் ஆச்சாரியார் கையாண்டிருக்கிற விதம் பாப்பா, இந்த வர்ணனை வந்து அத்தனை ஒரு நம்ம எல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வர்ணனைய ஆச்சாரியார் இங்க கொடுத்திருக்கார். மகாபிரியவா இத பத்தி சொல்றது சொல்றா, ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான வர்ணனைய ஆச்சாரியார் இந்த புருவங்களுக்குண்டான இந்த ஸ்லோகத்துக்கு கொடுத்திருக்கார். இந்த சிக்கலையெல்லாம் தீர்த்து ஆச்சாரியார் சொல்ல வந்ததை புரிய வைக்க நான் முயற்சி பண்றேன். அந்த முயற்சியவே நான் அம்பாளுக்கான பூஜையா எடுத்துக்கிறேன். ஏன்னா இது அவ்வளோ சிக்கல் நிறைஞ்ச ஸ்லோகமா இருக்கு, வர்ணனையா இருக்கு. இந்த சிக்கலையெல்லாம் தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில திரும்ப திரும்ப சுத்தி நான் அம்பாளையே நினைச்சுட்டு இருக்கேனே, அதனால இது அம்பாளுக்கான பூஜையா எடுத்துட்டு இதெல்லாம் தீர்த்து வச்சு புரிய வைக்க முயற்சி பண்றேன் அப்படின்னு ரொம்ப வினயமா மகாபெரியவா சொல்றான். மகாபெரியவானால புரிய வைக்க முடியாத சப்ஜெக்ட்னு ஒண்ணு உண்டா என்ன? குவச்சித் பால ஜனாத்தியந்த சுலபாய மூர்த்தி இல்லையா மகாபெரியவா? எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அப்படி குழந்தைகளுக்கு கூட புரியற மாதிரி சொல்லித்தரக்கூடியவர் மகாபெரியவர். அவரே இத்துணை வினயமா சொல்றார் இந்த ஸ்லோகத்துக்கு. அது சரி, இது புருவம் தானே, இந்த புருவங்களுக்கு ஏன் ஆச்சாரியார் இப்படி ஒரு காம்ப்ளிகேட்டடான வர்ணனைய மகாபெரியவாலே இது அத்துணை காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு இதை ஏன் இவ்வளவு ஒரு காம்ப்ளிகேட்டடா வர்ணனை பண்ணணும் அப்படின்னா, அதுக்கும் மகாபெரியவாலே அழகா எடுத்து சொல்றா. இப்போ ஏதோ சாதாரண வர்ணனை அப்படின்னா அது சட்டுன்னு புரிஞ்சுட்டு நம்ம ஸ்துதி பண்ணிட்டு நம்ம விலகி போயிடுவோம், நம்மளோட காரியத்தை பார்க்க போயிடுவோம் இல்லையா? அப்படி காரியத்தை பார்க்க போகாம அம்பாலையே நம்ம நினைச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறது முடியாத விஷயம். அப்படி அம்பாலையே நம்ம கொஞ்ச நாள் நினைச்சுட்டு இருக்கணும், இப்படி ஒரு சிக்கலான வர்ணனையை கொடுத்தாதான் அந்த சிக்கலை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியில திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி நம்ம அம்பாலையே நினைச்சுட்டு இருப்போம். அதனால அம்பாலை நினைச்சுக்க கூடிய அந்த நாழி கொஞ்சம் நீண்டு இருக்கும், அதனால அம்பாலை கொஞ்ச நாள் நினைச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆச்சாரியார் இப்படி ஒரு சிக்கலான வர்ணனையை கொடுத்திருக்கலாம் அப்படின்னு மகாபெரியவா சொல்றான். ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன். சோ நம்மளும் கொஞ்ச நாள் அம்பால இந்த ஸ்லோகம் மூலமா நினைச்சிட்டு இருப்போம், நினைச்சுக்க ஆரம்பிப்போம். சோ அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஸ்லோகத்தை ஸ்துதி பண்ணிட்டு வந்துள்ளோம். ப்ரூவோ போக்னே கிஞ்சேத் புவன பயபங்கௌ வ்யசனினி த்வதீயே நேத்ராப்யாம் மதுகர ருசிப்யாம் த்ருத குணம் தனுர்மன்யே சௌவ்யே தரகர க்ருஹீதம் ரதிபதே பிரகோஷ்டே முஷ்டௌ ச
స్థగయతి నిగూఢాంతరము మే. ஸ்லோகத்தோட பொருள் மகாபிரிவா எவ்வளோ தெளிவா எவ்வளோ அழகா எவ்வளோ விஸ்தாரமா புரிய வச்சிருக்காரோ அந்த புரிதலை அப்படியே பத்திரமா உங்ககிட்டயும் கொண்டு வந்து சேர்க்க மகாபெரியவரோட அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு நான் தொடங்குறேன். இப்போ இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறச்சே புருவ அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். புரூ அப்படின்னாலே புருவம். நம்ம இந்த சௌந்தர்ய லகரியிலேயே 24வது ஸ்லோகத்துல அந்த வரிகளை பார்த்திருப்போம். ஷணச்சலிதையோர் ப்ரூலதிகயோ அப்படின்னு பார்த்திருப்போம் இல்லையா. அதாவது அம்பாளுடைய அந்த க்ஷணநேர புருவ நெருப்பிலேயே மும்மூர்த்திகளையும் அவளுடைய தொழிலை செய்ய வச்சுடுறா அப்படின்னு அம்பாளுடைய பெருமைய பத்தி பேசறச்ச ஆச்சாரியாராங்க அந்த ப்ரூ அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்திருப்பார். சோ ப்ரூ அப்படின்னா புருவம். இங்க ஆச்சாரியார் ப்ரூவ் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா புருவம்னா இரண்டு புருவங்களையும் சொல்றதுதான் புருவம். சோ புளூரல்ல சொல்லியிருக்கார். சரி, இந்த புருவம் எப்படி இருக்கா அப்படின்னா கிஞ்சித் புகுன அப்படிங்கிறார். கொஞ்சோண்டு நெறிஞ்சிருக்கான் அந்த புருவம். இப்ப ஜென்ரலா புருவம் அப்படி நெறிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் தான். ஒன்னா கோபத்தினால புருவங்கள் நெறியலாம், இல்ல ஒரு தீவிரமான ஒரு விசாரம் ஒரு சிந்தனையில புருவத்தை நெறிச்சிருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப ஒரு கவலையில அந்த புருவத்தை நெறிச்சிருக்கலாம். சோ இப்படி ஏதாவது ஒரு பாவத்தோட வெளிப்பாடுதான் அந்த புருவ நெரிசலா இருக்கும் இல்லையா. ஜென்ரலாவே மனசோட பாவங்களை அப்படி ரொம்ப அழகா எக்ஸ்பிரஸ் பண்றது முகத்துல புருவங்கள் தான். இப்ப ஒரு படம் வரையறிச்சியே அந்த முகத்தோட பாவத்தை மாத்தணும் அப்படின்னா அந்த புருவத்தை லைட்டா அதுக்கேத்த மாதிரி வளைச்சா போறோம். அந்த முகபாவம் சோகமோ அழுகையோ சந்தோஷமோ கவலையோ கோபமோ எதை பாவம் நமக்கு வேணுமோ அந்த பாவத்தை அந்த முகம் கொண்டு வந்துடும். அந்த புருவத்தோட ஒரு வேண்டிய அளவுக்கு எப்படி வளைக்கணுமோ அப்படி வளைச்சா அந்த பாவம் நமக்கு வந்துடும். அதனால மனசோட சிந்தனைகளை அப்படி ரொம்ப அழகா எக்ஸ்பிரஸ் பண்றது இந்த புருவங்கள் தான். இப்ப ஆச்சாரிய இங்க அம்பாள் புருவத்தை கொஞ்சமா நெரிச்சுட்டு இருக்கா கிஞ்சித் புகுன அப்படின்னு சொல்லிட்டார். சரி, அம்பாள் எந்த பாவனையில அதை நெரிச்சுட்டு இருக்காளாம் அதையும் ஆச்சாரியார் ரொம்ப அழகா சொல்றார். பயபங்க வியசனினி அப்படிங்கிறார். வியசனம் அப்படின்னாலே நம்ம கிராமத்து பாஷையில எல்லாம் அது இன்னும் பழக்கத்துல உண்டு. வியசனம் அப்படின்னாலே கவலை இல்ல விசாரம் சிந்தனை அப்படிங்கிற அர்த்தமும் அதுக்கு உண்டு. சோ வியசனம் அப்படின்னா கவலையினால வர சிந்தனை. பயபங்க வியசனினி பயத்தை உடைக்க கூடிய சிந்தனையில அந்த கவலையினால எழுந்த சிந்தனையில அம்பாள் கிஞ்சித் புகுன தன்னுடைய புருவவ தன்னுடைய புருவங்களை கொஞ்சமா நெரிச்சின்னு இருக்காளாம் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்றார். சோ அப்படி என்ன கவலை அப்படி என்ன சிந்தனை எந்த பயத்தை உடைக்கிறதுக்காக அம்பாள் இப்படி சிந்தனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா லோக மாதா இல்லையா, இந்த லோகத்து குழந்தை எல்லாம் இந்த சம்சார பயத்துல சிக்கிண்டு இப்படி தவிக்கிறாளே, நம்ம இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு எத்தனையோ வழிகளை காமிச்சாலும் புது புது வழி புது புது ஆச்சாரியார்கள் அப்படின்னு எத்தனையோ நல்ல வழிகளை காமிச்சாலும் அதையெல்லாம் கண்டுக்காம தவிச்சுட்டே இருக்காளே. வாஸ்தவம் தானே, ஒரு குருவோட வழிகாட்டல் நமக்கு உறுதுணையா கிடைச்சிடுது, நமக்குன்னு ஒரு குரு வழிகாட்ட இருக்கார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுடுதும் நமக்கு இருக்கு அப்படின்னா அது எத்தனை பெரிய பலம் இல்லையா. சோ அந்த பலத்தை கொடுக்க அந்த பயத்தை போக்க தாயா அம்பாள் வியசனப்பட்டு அப்படி புருவத்தை நெரிச்சுட்டு இருக்காளாம். ஆச்சாரியார் எவ்வளவு நுட்பமா அம்பாளை தர்ஷன் பண்ணிருக்காரு பாருங்களே. ஏன்னா இந்த புருவம் இத்திரூண்டு நெறியறது இந்த மனசோட சிந்தனைகள் இந்த புருவத்துலதான் வெளிப்படுறது. அப்படி வந்து ஆச்சாரியார் எவ்வளவு ஒரு நுட்பமா கவனிச்சிருந்தா அம்பாள் இத்திரூண்டு நெரிச்சிருக்காளே, ஓ மனசுல அம்பாளுக்கு இப்படி ஒரு சிந்தனையா அப்படின்னு எத்தனை அழகா அதை யோசிச்சு எத்தனை அழகா ஆச்சாரியார் எடுத்து வைக்கிறார். நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் பயம் வரக்கூடாது, ஆனா வந்துடுத்தே அப்படின்னு அம்பாள் வியசனப்படுறாளாம். அது சரி, இப்போ அபய ரக்ஷையே கடமையா வச்சுட்டு இருக்கிற லோக மாதா பயம் வராம பண்ணணுமா இல்ல பயம் வந்ததுக்கு அப்புறம் தடுக்கணுமா? ஏன்னா ஒரு தாயோட விசேஷமே பயம் வர்றதுக்கு முன்னாடி ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே அந்த குழந்தையில அதுல இருந்து காப்பாத்துறதுதான் இல்லையா.
ஆனா இங்க ஆச்சாரியார் என்ன போட்டுட்டார், பயபங்க வியசனினி, பயத்தை உடைக்கிறதுக்காக அம்பாள் சிந்தனை பண்ணிட்டு இருக்காளாம் அப்படின்னு ஆச்சாரியார் போட்டுட்டார். அப்ப பயம் வந்துடுத்து அப்படின்னு தானே அர்த்தம், வந்த பயத்தை போக்குறதுக்காக தானே அம்பாள் சிந்தனை பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்புறம் என்ன பெரிய லோக மாதா, இதுல என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, பெரிய விசேஷம்தான், அப்படி பயமே வராம தடுத்துட்டா அம்பாளை பத்தி நினைக்கிறதுக்கு, சிந்தனை பண்றதுக்கு, அப்படி அம்பாளை போய் பிடிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையுமா? அப்படி பயம் வந்து அதுல நம்ம தவிச்சு போய் அப்புறம் அம்பாளை அதை பங்கப்படுத்த, அதுக்கப்புறம் அம்பாளை போய் பிடிச்சுட்டா அப்ப கிடைக்கிற ஆனந்தம் இருக்கே, அதுதானே பேரானந்தம், அதுதானே நித்யானந்தம், அதுதானே பிரம்மானந்தம். அந்த பிரம்மானந்தத்தை, அந்த ஆனந்தத்தை இந்த குழந்தையில அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பயபங்கோ வியசனினி அப்படின்னு ஆச்சாரியார் போட்டிருக்கார். அப்படி பிரச்சனைகளும் பயமும் வராம தடுக்கிறது அம்பாளுடைய வேலை இல்லை, வந்துட்டா அதை சமாளிச்சு எதிர்கொண்டு போய் எப்படி அம்பாள் காட்டுற வழியில போய் கடைசியில் அந்த பிரம்மானந்தமாகிய அம்பாளை சரணடைய போறோம் அப்படிங்கிறதுக்கான வழியை காமிக்கிறது தான், அதை சமாளிக்கிறதுக்கான வழியை காமிக்கிறது தான் அம்பாளுடைய கடமை. மாதா அப்பப்ப அந்த ப்ராப்ளம் வராம குழந்தைகளுக்கு அப்பப்ப ஆனந்தத்தை கொடுத்துடுவா. ஆனா இவ லோக மாதா இல்லையா, அதனால அப்பப்ப ஆனந்தம் தராம அந்த ஆனந்தத்திலேயே மயங்கி போய் நம்ம இருந்துடாம நமக்கு பிரம்மானந்தத்தை நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்பாள் பயபங்க வியசனினியா இருக்கா. இதுதான் லோக மாதா. இனிமேதான் ஆச்சாரியார் அவருடைய அழகான அந்த கற்பனைய, அழகான அந்த கவிதா ரசத்தை பொழிய போறார். இப்போ ஆச்சாரியார் அப்படி அம்பாளை பாக்குறார், அப்படி பார்த்த உடனே அப்படி கேசாதி பாதமா அம்பாளை தரிசனம் பண்றார். அப்படி பார்த்த உடனே இந்த புருவங்களை தாண்டி அவர்னால உடனே போக முடியல, இந்த புருவங்கள் இன்னும் கொஞ்ச நாள் என்ன பாரு, என்ன தரிசனம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அப்படி கட்டி போட்டு இழுக்கிறது. இந்த புருவங்கள் அப்படி இழுக்கிறது அப்படின்னா இது ஏதோ ஒரு சாதாரண ரோம வரிசை அல்ல, இதுல இன்னும் ஏதோ ஒரு பெரிய விசேஷம் இருக்கு அப்படிங்கறத அவர் சிந்தனை பண்றார். அப்படி சிந்தனை பண்ணி நமக்கு எடுத்து சொல்றதுதான் அடுத்த மூன்று வரிகள். அவர் அந்த புருவத்தை அப்படி அவ்வளோ நேரம் தரிசனம் பண்ணினத நமக்கு அவ்வளோ அழகா ஆச்சாரியார் இந்த ஸ்லோகத்துல எடுத்து சொல்றார். அடுத்த மூன்று வரிகள்ல அவருடைய கவிதா ரசம் தான் பொழியிறது. சோ ஸ்டார்டிங்ல எல்லாரும் சொல்ற மாதிரி ஆச்சாரியார் தனூர் மண்யே அப்படிங்கிறார், அதாவது இந்த புருவங்களை வில்லோட ஒப்பிட்டு சொல்றார். இப்ப வில்லுன்னா வளைஞ்சிருக்கும், அப்ப ஆச்சாரியார் எல்லாரும் சொல்ற மாதிரி இது ஒரு வில், இந்த புருவம் ஒரு வில் அப்படின்னு இரண்டு வில்லா சொல்றாரா அப்படின்னா, இங்கதான் ஆச்சாரியாருடைய அந்த சூக்ஷ்மமான கற்பனையே இருக்கு. எல்லாரும் சொல்ற மாதிரி சொல்லிட்டா எப்படி, ஆச்சாரியார் இங்கதான் அந்த புதுமைய சொல்றார். அப்படி ரெண்டும் தனித்தனி யாருக்கா, ரெண்டும் தனித்தனி வில் இல்ல, ஆச்சாரியார் அதை ரெண்டையும் சேர்த்து ஒரே வில்லா பாக்குறார். அதுதான் அவருடைய பார்வை, ஒரே வில்லு மாதிரி ஆச்சாரியாருக்கு தெரியறதான். இப்போ வில்லுலயே ரெண்டு மாடல் இருக்கு, ஒண்ணு இந்த அடியிலேருந்து நுனி வர அப்படி ஒரே ஆர்க்கா இருக்கிறது ஒரு மாடல், இன்னொன்னு ஒரு ஒரு பாதியும் ஒரு ஒரு ஆர்க்கா இருக்கும் இப்படி வந்து இப்படி இருக்கிறது, அது ஒரு மாடல். சோ இப்படியாக ரெண்டு மாடல் இருக்கு வில்லுல. நம்ம ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி கையில இருக்கிற மாதிரி அந்த ரெண்டாவது மாடல் மாதிரி இருக்கிற வில்லாதான் ஆச்சாரியார் இங்க சொல்றார். அந்த இரண்டு புருவங்களும் அந்த ஒரே வில்லோடைய ஒரு ஒரு பாதியாக இருக்கு, அதனால இத ஒரே வில்லா ஆச்சாரியார் பார்த்தார். சரி, இப்ப நமக்கு எல்லாம் ஒரு டவுட் வரும், இத ஒரே வில் அப்படின்னுட்டா வில்லு நடுவுல கட்டா இருக்கு இல்லையா, இந்த ஒரு பாகம் இந்த ஒரு பாதி இந்த ஒரு பாதி, இது ரெண்டும் ஜாயின் ஆனாதானே நம்ம ஒரே வில்லுன்னு சொல்ல முடியும். இந்த புரூமத்தி நடுவுல இருக்கு, அதனால இந்த வில்லுடைய தண்டு நடுவுல கட்டான மாதிரி இருக்கு. இன்னொன்னு, இத வில்லுன்னு சொல்லணும்னா நான் வேணுமே, நான் இருந்தாதானே இந்த வில் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா இந்த சிக்கலை எல்லாம் ஆச்சாரியார் இப்ப தீக்க போறார். சோ நான் எது அப்படின்னாக்கா, அம்பாளுடைய அந்த கரு வண்டு மாதிரி பிரகாசிச்சுட்டு இருக்கே அந்த கருவிழிகள், அதுதான் நான் அப்படிங்கிறார். இது என்னடாது, பெரிய சிக்கலா இருக்கு. ஏற்கனவே வில்லோட தண்டே உடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், இப்ப இந்த விழிகளை வேற நான் அப்படின்னு சொல்லிட்டார். நானும் நடுவுல அருந்த மாதிரிதான் இருக்கு, ஏன்னா மூக்கோட நாசி தண்டு வேற வந்திருக்கே, அப்ப வில்லோட தண்டும் நானும் நடுவுல அருந்த மாதிரி இருக்கே அப்படின்னா, இதெல்லாம் தான் அவர் கொண்டு வர காம்ப்ளிகேஷன் சிக்கல். இதைத்தான் நம்ம இப்ப அடுத்த வரிகள்ல ஆச்சாரியார் ரொம்ப அழகா ரொம்ப ரசனையோட தீர்த்து வைக்க போறார்.
இப்ப இந்த ஒரே வில்லுன்னு சொல்லிட்டாரா, அது மட்டும் இல்ல இந்த வில்லு யாரோடது சொல்றார் அப்படின்னா ரதி பதேகே அப்படிங்கிறார். அதாவது ரதியின் பதியாகிய மன்மதனோட வில்லாம். சரியா போச்சு, இத வில்லுனே நம்மளால இன்னும் ஒத்துக்க முடியல, ஒரே வில்லுனே நம்மளால இன்னும் ஒத்துக்க முடியல. இதுல ஆச்சாரியார் இத மன்மதனோட வில்லுன்னு வேற சொல்லிட்டார். அடேங்க அப்பா, பெரிய சிக்கல் தான். இது எல்லாம் நமக்கு தீர்ந்தாதான் இத ஓகே இத வில் அப்படின்னு நம்மளால ஒத்துக்க முடியும் இல்லையா. எவ்வளவு அழகா தீக்கிறார் பாருங்க. சரி, ஒன்னொன்னா பாப்போம். சோ இது மன்மதனோட வில் அப்படிங்கறதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னா இந்த வரி தான் அதுக்கான ப்ரூஃப். த்வதீயே மதுகர ருச்சிபியாம் நேத்ராபியாம் த்ருத குணம் அப்படிங்கிறார். குணம் அப்படின்னா நான். சோ நானா எது இருக்கு அப்படின்னா உன்னுடைய த்வதியே, உன்னுடைய மதுகர ருச்சிபியாம் கரு வண்டுகள் மாதிரி பிரகாசிச்சுருக்கே அந்த நேத்திரங்கள், நேத்ராபியாம் அந்த நேத்திரங்கள் தான் நான் மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். யாருக்கு இந்த கரு வண்டுகளாலான நான் இருக்கு அப்படின்னா நம்ம இதை ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆறாவது ஸ்லோகம் ஞாபகப்படுத்தி பாருங்க. தனு பௌஷ்பம் மௌர்வி மதுகரமயி பஞ்சவிஷிகா. மன்மதனை பத்தி அதுல பாத்திருப்போம். மன்மதனுடைய வில் எப்பேற்பட்ட ஆயுதத்தை மன்மதன் எடுத்துட்டு வரானா அந்த ரித்துவுல, அப்படி புஷ்பங்களால் ஆன வில்லையும் கரு வண்டுகளால் ஆன நான் மௌர்வி மதுகரமயி. மௌர்வினா நான், மதுகரமயினா கரு வண்டுகளால் ஆன நான். அப்ப மன்மதனுடைய வில்லுக்கு மட்டும்தான் கரு வண்டுகளால் ஆன நான் உண்டு. அப்ப இந்த வில்லுக்கும் கரு வண்டுகளாக இருக்கிற கண்கள், கண் விழிகள் கருவண்டுகளா இருக்கு. இத நான் அப்படிங்கறதுனால இது மன்மதனோட வில் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சு கொடுத்தோம் இல்லையா. சோ அந்த வரைக்கும் நமக்கு ஓகே, இது மன்மதனோட வில் அப்படின்னு ஒத்துக்கலாம். சரி, ஆனா இந்த நான் நடுவுல கட்டா இருக்கே அப்படின்னா அதுக்கு மகாபெரியவா ரொம்ப அழகா சொல்றா, அம்பாள் வியசனப்பட்டு இருக்கா இல்லையா, அப்படி சிந்தனை பண்ணிட்டு இருக்கா லோகமாதா, அப்படி அந்த கரு வண்டு பிரகாசிச்சுட்டு இருக்கிற விழிகளை இப்படி அப்படி இப்படி அப்படி அப்படின்னு நகர்த்திண்டே இருக்கா. இப்ப அந்த பயோஸ்கோப்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதோடைய அந்த ஒர்க்கிங் ப்ராசஸ். அதாவது ஒரு ஸ்டில் பிக்சரை நம்ம மோஷன் பிக்சரா மாத்துறதுக்கு அது ஒரே வேகத்துல அந்த ஸ்டில் பிக்சர்ஸ சுத்தரைச்ச அந்த வேகத்தோட எனர்ஜியில ஒரு பிளாஷ் அடிக்கடிச்சா அந்த ஸ்டில் பிக்சர்ஸ் எல்லாம் ஒரு கண்டினியூஸ் ஒரு சீனா நமக்கு தெரியும் இல்லையா. ஒரு துண்டு துண்டா இருக்கிற ஒரு பாகங்களும் அப்படி சேர்ந்தாப்ல ஒத்தாப்ல ஒரு சீனா தெரியும் இல்லையா. அந்த மாதிரி அம்பாலோடைய அந்த கரு வண்டு விழிகள் அப்படி வேகமா அந்த பக்கம் இந்த பக்கம் பிரகாசிக்கிறதாம். அப்படியே அந்த சிந்தனையில அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த சுழல்ற சுழற்சியில அம்பாலோடைய அந்த விழிகளோட பிரகாசத்துல அது அப்படியே ஒரே சீரான ஒரு நேர் வண்டுனால் ஆன நான் மாதிரி இருக்கான். அம்பாலுடைய இந்த கண்கோடியிலிருந்து இந்த கண்கோடி வரைக்கும் ஒரே ஒரு வண்டு நான் வரிசை மாதிரி தெரியறதாம். அப்படி அந்த பயோஸ்கோப் பிக்சர் மாதிரி. அட்டேங்க அப்பா, இன்னும் ஒரு கற்பனை ஆச்சாரியா இருக்கு இல்ல. சோ அதனால அது ஒரு வண்டு கரு வண்டுகளால் ஆன நான் மாதிரி அது இருக்கா. சூப்பர், இப்ப நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு சிக்கல், ரெண்டு சிக்கல் அவிழ்த்தாச்சு. இது மன்மதனோட வில் அப்படிங்கறது ஓகே, இது நானையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆனாலும் இன்னும் வில்லு துண்டாதானே இருக்கு, அது இன்னும் கம்ப்ளீட் ஆகலையே அப்படின்னா அதுக்கான பதில ஆச்சாரியார் இந்த வரியில சொல்றார். பிரகோஷ்டே மூஷ்டௌச்ச ஸ்தகயதி நீ கூடாந்தர உமே அப்படிங்கிறார். இதுல ஆச்சாரியார் உமே அப்படின்னு முடிச்சிருக்காரு இந்த பாடல. இந்த ஸ்தோத்திரத்தை உமே அப்படின்னு பார்வதிய அம்பால உமேன்னு இங்க ஆசையா கூப்பிடுறார். சோ பிரகோஷ்டே மூஷ்டௌச்ச ஸ்தகயதி நீ கூடாந்தரம் அப்படிங்கிறார். பிரகோஷ்டே அப்படின்னா மணிக்கட்டு, மூஷ்டௌ அப்படின்னா இப்படி காமிக்கரிச்ச வர்ற முட்டி பாகம். இந்த குஸ்தி போடுறவாலாம் காமிப்பாளே முத்ரை. சோ இப்படி காமிக்கிறது, சோ இதுதான் இந்த முத்ரை தான் மூஷ்டம். இந்த முத்ரையிலதான் அந்த முட்டி தெரியும், புறங்கையோட முட்டி தெரியும், புறங்கை தெரியும், புறங்கை தெரியறாப்புல காமிக்கிற முட்டி பண்ற அந்த முத்ரை தான் மூஷ்டம். சோ மணி கையும் இந்த முட்டியும் சேர்த்துதான் ஆச்சாரியார் பிரகோஷ்டே மூஷ்டௌச்ச அப்படிங்கிறார். ஸ்தகயதி நிகூட அந்தரம் அப்படின்னா, ஸ்தகயதி அப்படின்னா மறைச்சு வைக்கிறது, நிகூட அந்தரம் அப்படின்னாக்கா
தெரியாம இருக்கிற அந்த இடைப்பகுதி அப்படிங்கிறார். சோ இந்த வார்த்தைகளுக்கு உண்டான பொருள்களை எல்லாம் அப்படி சேர்த்து பாக்கச்சு நமக்கு என்ன புரியுது, இந்த மணிக்கட்டும் இந்த முட்டியும் சேர்ந்து இப்படி குஸ்தி காமிக்கிற மாதிரி அந்த வில்லோடைய நடு பகுதிய மறைச்சுன் இருக்கு அப்படிங்கிறார். சரி, இது யாரோட மணிக்கட்டு, யாரோட முட்டி, இப்படி யார் இது இப்படி மறைச்சுன் இருக்கு அப்படின்னா, அதைத்தான் முன்னாடியே சொல்லிட்டாரே, இது யாரோட வில்லு, மன்மதனுடைய வில் இல்லையா. அப்ப மன்மதனுடைய முட்டியும் மணிக்கட்டும் இந்த வில்லினுடைய நடு பகுதியை மறைச்சின்றிருக்கு அப்படிங்கிறார் ஆச்சாரியார். ஜெனரலா ஒரு வில்லாளி வில்லோடைய நடு பகுதியை அப்படி இடது கையால பிடிச்சுட்டு இருப்பான், அப்படி இடது கையால பிடிச்சுட்டு இருக்கிறச்ச அந்த நடு பகுதி இந்த முட்டையை இப்படி மூடிட்டு பிடிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த நடு பகுதி மறைஞ்சு போயிடும். ஆப்வியஸ்லி இந்த மணிக்கட்டோட எதிர்பாகத்துல அந்த நானோட நடு பகுதி வரும். சோ அதுவும் இந்த மணிக்கட்டுனால மறைஞ்சு போயிடும். அதத்தான் இங்க ஆச்சாரியார் பிரகோஷ்டே மூஷ்டௌச்ச நிகூடாந்தரம் அப்படிங்கிறார். ஸ்தகயதி நிகூடாந்தரம் அப்படிங்கிறார். இந்த மணிக்கட்டுனாலையும் முஷ்டினாலையும் அதை பிடிச்சுட்டு இருக்கிறதுனால இது ரெண்டுத்தினுடைய நடு பகுதியும் மறைஞ்சு போயிடுது அப்படிங்கிறார் ஆச்சாரியார். சோ அம்பாளுடைய புருவங்களுக்கு மத்தியில அந்த ரோமம் இல்லாத அந்த புரூமத்தையும் அந்த நானாகிய பிழிகளுக்கு நடுவுல அந்த மூக்கோட நாசி தண்டும் வந்து நடுவுல அந்த வில்லு உடஞ்ச மாதிரி காமிச்சதே அது இதனாலதான். எதனால மன்மதனோட கை பிடிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த இடம் மறைஞ்சிருக்கு, அதனால அது அப்படி உடஞ்ச மாதிரி தெரியறது அப்படின்னு ஆச்சாரியார் இங்க எடுத்து வைக்கிறார். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், மன்மதனுக்கு இங்க என்ன வேலை, யார் மேல பானம் தொடுக்கிறதுக்காக அம்பாளுடைய புருவங்களை வில்லாக்கி இங்க காத்துட்டு இருக்கான் அப்படின்னா வேற யார் மேல, அதுவும் அம்பாளுடைய புருவங்களையே வில்லாக்கி பானம் எய்தணும் அப்படின்னா சாக்ஷாத் அந்த பரமேஸ்வரன் மேலதான். அவர் அடிக்கடி அப்படி போய் ஏகாந்தத்துல தட்சிணாமூர்த்தியா உட்கார்ந்துடுறாரா, அதனால இந்த லோக காரியங்களை அப்படி ஜனக ஜனனியா அம்பாள் பார்த்து லோக மக்களை ரட்சணை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ரெடியா நான பூட்டின்னு வெள்ள பிடிச்சுட்டு அப்படி ரெடியா அங்க மன்மதன் அப்படி ரெடியா இருக்கானாம். அதத்தான் எங்க ஆச்சாரியார் சொல்றார். சரி, மன்மதன் இங்க கையால அந்த வெள்ள பிடிச்சுட்டு இருக்கான், அதெல்லாம் ஓகே, எந்த கையால பிடிச்சுட்டு இருக்கான், இடது கையா வலது கையா அப்படின்னா எந்த கையால பிடிச்சுட்டு இருந்தா என்ன, நமக்கு மேட்டர் புரிஞ்சு கொடுத்தோம், கையால பிடிச்சுட்டு இருக்கிறதுனாலதான் அது மறைச்சிருக்கான் அப்படின்னு. ஆனா இப்படியெல்லாம் ஏனோ தானோன்னு புரிஞ்சுக்க ஆச்சாரியார் விடுவாரா, அப்படி பர்ஃபெக்டா புரிய வைக்கிறது தானே குரு. சோ ஆச்சாரியார் இங்க ரொம்ப அழகா சொல்றார், சவ்ய இதர கர கிரகீதம் அப்படின்னு சொல்றார். கிரகீதம் அப்படின்னா பிடிக்கப்பட்ட அப்படின்னு. ஓகே, சவ்ய இதர கர கரன்னா கை, இங்க கையால பிடிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கறத வெறும் கர கிரகீதம் போட்டிருந்தாலே கையால பிடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு ஆகும். இன்னொரு விஷயம், ஜெனரலா வில்லாளர்கள் நம்ம சொன்ன மாதிரி இடது கையாலதான் பிடிச்சுட்டு இருப்பான். சோ இட் இஸ் வெரி ஆப்வியஸ் கர கிரகீதம் அப்படின்னு போட்டாலே ஓகே இடது கையாலதான் பிடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு தான் நம்மளாம் எடுத்துப்போம் இல்லையா. நம்ம மாத்தி யோசிக்க வாய்ப்பே இல்லை. ஆனா ஆச்சாரியார் சவ்ய இதர கர அப்படின்னு போட்டிருக்காரு. சவ்ய அப்படின்னா வலது, சவ்ய இதர கர அப்படின்னா வலதுக்கு மாறான கைனால அப்படின்னு போட்டிருக்காரு. வலதுக்கு மாறான கை அப்படின்னா என்ன, இடது கைதான். என்னடா அது, அப்படி வார்த்தைகளை எக்கனாமைஸ் பண்ணி யூஸ் பண்ற ஆச்சாரியார் என்னதுக்கு இப்படி நீட்டி முழக்கி சொல்லணும், ஏன்னா ரொம்ப சின்ன வார்த்தைகள்ல அப்படி நிறைய விஷயங்களை சொல்றவர் ஆச்சாரியார். திருக்குறளை பத்தி சொல்றச்ச கூட சொல்லுவா, அப்படி திருக்குறள் வாமனனா வந்து திரிவிக்கிரமனா எழுந்து நிக்கிறதாம் திருக்குறள். அப்படி இரண்டு அடியில உலகையே அலந்துடுறது இல்லையா திருக்குறள், உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்துடுறது திருக்குறள். அந்த மாதிரி அப்படி சின்ன வார்த்தைகள்ல அப்படி நிறைய விஷயங்களை வச்சு கொடுத்துடுறவர் ஆச்சாரியார். அப்படி வார்த்தைகளை எக்கனாமைஸ் பண்ணி யூஸ் பண்ற ஆச்சாரியார் எதுக்கு இப்படி நீட்டி முழக்கி சுத்தி இல்ல டைரக்டா சரி இடது கை சொல்லணும் அப்படின்னா டைரக்டா வாமம் அப்படின்னு சொல்லிருக்கலாம் இல்லையா இடது கைக்கு. ஆனா ஆச்சாரியார் அதெல்லாம் சொல்லாதிக்கு சவ்ய இதர கர அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது வலதுக்கு மாறான கையினால் பிடிக்கப்பட்ட கிரகீதம் அப்படின்னு சொல்லியிருக்கார். என்னத்துக்காக இப்படி நீட்டி முழக்கி சொல்லணும், காரணம் இல்லாமலாம், இதுவும் விஷயத்த ரெஜிஸ்டர் பண்ணறதுக்காக தானே ஆச்சாரியார் இப்படி சொல்லியிருப்பார். சோ அது என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜென்ரலா வில்லாளர்கள் வில்லை இடது கையால பிடிச்சுட்டு வலது கையால பானம் தொடுப்பா. ஆனா ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்டட் வில்லாளர்கள் தான்
வலது கையாலையும் வில்ல பிடிச்சுண்டு இடது கையாலையும் பாணம் தொடுப்பா. சோ அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் இருக்கிறவா தான் அந்த மாதிரி பண்ணுவா. அந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்கிறவன் தான் இந்த மன்மதன். அப்படி ஒரு வில்லாளனா அவன் இருக்கிறதுனால தானே அம்பாள் அவனுக்கான ப்ராப்பர்ட்டியா இந்த வில் அம்பையே கொடுத்திருக்கா இல்லையா. சோ அப்படி ஒரு டேலண்ட் படைத்தவன் மன்மதன். சோ அவன் அப்படி வலது கையால அம்ப பிடிச்சுண்டு இடது கையால பாணம் தொடுப்பான். இப்படிப்பட்ட சாமர்த்தியசாலிகளுக்கு சவ்யசாசி அப்படின்னு சொல்லுவான். சோ சவ்யசாசி அப்படின்னாக்கா அந்த வில்லாளர்கள் ரெண்டு கையாலும் இதே கேன் ஹேண்டில் த பௌ அண்ட் ஆரோ இன் போத் த ஹேண்ட்ஸ் வெரி எஃபிஷியன்ட்லி. இந்த சவ்யசாசி அப்படிங்கிற அந்த ஒரு பெருமையான நாமா இன்னொருத்தனுக்கும் உண்டு, அது அர்ஜுனனுக்கு. சோ வெள்ளீர் சிறந்தவன் அர்ஜுனன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ அவனுக்கும் இந்த சவ்யசாசி அப்படிங்கிற திறமை இருக்கு. அதுக்கு ப்ரூஃப் நம்ம வந்து இந்த இடி விழாம இருக்கிறதுக்கு அர்ஜுனனுடைய நாமாக்களை சொல்லுவோம். அர்ஜுனா அர்ஜுனா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவா இல்லையா. அர்ஜுனன் வந்து இந்திரனுடைய குமாரன், இந்திரனுடைய மகன். இந்திரனுடைய ஆயுதம் வஜ்ராயுதம் ஆகி அந்த இடிதான் இந்திரனுடைய ஆயுதம். மழைக்கு காரணமானவனே இந்திரன். சோ அவனுடைய வஜ்ராயுதம் அந்த இடி. சோ அதனால இடி விழாம இருக்கணும் அப்படின்னா அர்ஜுனனுடைய நாமாக்களை சொல்லணும் அப்படின்னு பெரியவா சொல்லுவா. அந்த பிரார்த்தனையில அர்ஜுனனுடைய ஒரு 10 நாமாக்கள் வரும். அர்ஜுனக, பல்குணக, பார்த்தக, கிரீட்டக, ஸ்வேத வாகனக, பீபத்சக, விஜயக, கிருஷ்ணக, சவ்யசாசி, தனஞ்சயக அப்படின்னு 10 நாமாக்கள் வரும். இதுல சவ்யசாசி அப்படிங்கறதும் அர்ஜுனனுடைய ஒரு நாமா. பகவான் கீதையில அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றச்ச அர்ஜுனனை பார்த்து சொல்றாரு, நிமித்த மாத்திர பவ சவ்யசாசின் அப்படிங்கிறார். அதாவது நீ எப்படி உன்னுடைய கருவியா அந்த தனுஷ வச்சுட்டு இருக்கியோ, நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ, எங்க பானம் தொடுக்கணும்னு நினைக்கிறியோ, அதுக்கேத்த மாதிரி அந்த தனுஷ் உனக்கு வளைஞ்சு கொடுக்கறதோ, அது மாதிரி நீ எனக்கு கருவி. நான் என்ன நினைக்கிறேனோ, நான் என்ன உத்தேசிக்கிறேனோ, அதை தான் நீ பண்ணி ஆகணும் அப்படிங்கறத தான் இந்த நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாசி. நீ பெரிய சவ்யசாசியா இருந்து உன்னுடைய காண்டீப வில்ல அப்படி வளைச்சு நீ பானம் தொடுத்து நீ நினைச்ச இழுத்து இழுப்புக்கெல்லாம் அதை இழுத்துண்டாலும், நீ உன்னையே தனுசாக்கி நான் இழுக்கிற இழுப்புக்கு நீ வந்துதான் ஆகணும், வேற ஆப்ஷனே இல்ல அப்படிங்கறத, அனைத்தையும் ஆட்டுவிப்பவன் நானே அப்படிங்கறத பகவான் ரொம்ப அழகா கண்டன்ஸ் பண்ணி இந்த 4 வார்த்தைகள்ல சொல்லிடுறார். நிமித்த மாத்திரம் சவ்யசாசின் அப்படிங்கிறார் பகவான். சோ அர்ஜுனனுக்கும் இந்த டேலண்ட் உண்டு. சரி, அர்ஜுனனோட விஷயம் எல்லாம் இருக்கட்டும். இப்ப மன்மதன் சவ்யசாசி, இப்பேற்பட்ட திறமையுடைய மன்மதன் எந்த கையால அந்த வில்ல பிடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா, ஆச்சாரியார் சொல்ற சவ்ய இதரக்கரத்தினால அவன் பிடிச்சுட்டு இருக்கான். அதாவது வலது அல்லாத மற்றொரு கையால அவன் அதை பிடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா, அவன் ஹீஸ் கேப்பபிள் ஆஃப் ஹோல்டிங் இன் வலது கை ஆல்சோ. அவனால வலது கைனாலையும் பிடிச்சுக்க முடியும், ஆனா அவன் வலதல்லாத இடது கையால பிடிச்சுட்டு இருக்கான். ஏன், என்ன காரணம் அப்படின்னா, மன்மதன் இன்னைக்கு இப்படி அதிகாரத்தோட இருக்கான் அப்படின்னாலே அதுக்கான அனுகிரகத்தை பண்ணினதே அந்த அம்பாள் தானே. இல்லைன்னா இத்தனை நேரம் ஆளே இல்லாம இல்ல போயிருப்பான் அந்த மன்மதன். எல்லாருக்கும் இந்த கதை தெரிஞ்சிருக்கும். அதாவது பரமேஸ்வரன் சத்திய பிரிஞ்ச சோகத்துல அப்படி போய் நிஷ்டையில உட்கார்ந்து விடுறார். ஆனா அசுரர்களை அழிக்கிறதுக்காக பரமேஸ்வரன் பார்வதி மூலமா ஒரு பிள்ளை தேவைப்படுறது தேவர்களுக்கு. அதுக்கு இந்த பரமேஸ்வரன் அந்த நிஷ்டையிலிருந்து அந்த தியானத்தில இருந்து அவரை கலைக்கணும். சோ தேவர்கள் எல்லாம் மன்மதன் கிட்ட ஓடி போறா, நீ உன்னாலதான் இது பாசிபிள், நீ எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அப்படி மன்மதனை உசுப்பேத்தி விடுறான். உடனே மன்மதன், ஆஹா, எப்பேற்பட்ட காரியம், அந்த பரமேஸ்வரனையே தியானத்துல இருந்து கலைக்கிறதுக்கு நம்ம ஒருத்தனாலதான் முடியும் அப்படின்னு இந்த தேவர்கள்லாம் வந்து நம்ம காலில் வந்து விழுறாளே, நான் எவ்வளவு பெரிய ஆளாக்கும், என்னால மட்டும்தான் இது பாசிபிள் அப்படின்னு அந்த நான் அப்படிங்கிற அந்த கர்வத்தோட தன்னோட ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு அப்படி அந்த பரமேஸ்வரன் மேல பானம் எய்ய போக, அப்படி பரமேஸ்வரனுக்கு கோபம் வந்து அவனை பஸ்மமாக்கிடுற இல்லையா. அப்படி பஸ்மமான மன்மதனுக்கு திரும்பவும் உயிர் பிச்சை கொடுத்து அவனுக்கு அதிகாரமும் கொடுத்தது அம்பாளுடைய கருணை. பரமேஸ்வரனால பஸ்மமான மன்மதனை திரும்பவும் உயிர்ப்பித்து
அதிகாரமும் கொடுத்தது அந்த அம்பாலோட அனுகிரகம், அம்பாலோடைய கருணையினால அப்படிங்கறதுனால அந்த தான்கிற அகந்த போய் அவனுக்கு ஒரு பயங்கர கிருதஜத்துவம் அம்பாள் மேல. இப்ப நம்மளே நம்ம யார் மேலேயாவது ரொம்ப ஒரு மரியாதை வச்சுட்டு இருக்கோம், அவர் மேல ஒரு ரொம்ப ஒரு நன்றி உணர்வோட இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய அந்த ஒரு ஸ்பெஷல் டேலண்ட், நான் யார் பாதியா, நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா அப்படின்னு நம்மளுடைய அந்த ஸ்பெஷல் டேலண்ட் எல்லாம் அவர் முன்னாடி எக்ஸிபிட் பண்ண மாட்டோம். நம்ம யாரு அப்படிங்கறத நம்ம அவர் முன்னாடி ரொம்ப காமிச்சுக்க மாட்டோம் இல்லையா, அப்படி ரொம்ப அடங்கி ஒடுங்கி அடக்கமா தான் இருப்போம் அவர் முன்னாடி. அதே மாதிரி அம்பாள் கொடுத்த கருணை அனுகிரகம் தான் மன்மதனுடைய இந்த அதிகாரம் திறமை எல்லாமே அப்படிங்கறதுனால, அப்படி அம்பாள் கிட்ட அவன் ரொம்ப அடங்கி இருக்கானா, ஏன்னா அம்பாள் கொடுத்த உயிர் பிச்சை தான் இப்ப இந்த மன்மதனுடைய இந்த அதிகாரம். அதனால எப்பயுமே அவனுடைய ஸ்பெஷல் டேலண்ட் ஆன அந்த வலது கையால வில்ல பிடிக்காதிக்கு அவன் அம்பாளுடைய புருவங்களையே வில்லாக்கினக்கு அப்புறம் தன்னுடைய சவ்ய இதரகரமான இடது கையால் அந்த வில்ல பிடிச்சுட்டு அப்படின்னு ஆச்சாரியார் இந்த விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்றதுக்காக ஆச்சாரியார் இப்படி ரொம்ப அழகா சவ்ய இதரகர அப்படின்னு எடுத்து வைக்கிறார். சாரம் என்ன அப்படின்னா, இந்த சிருஷ்டியில ஜனங்கள்லாம் கெட்டு போறாளே, அவளை காப்பாத்தி வழி நடத்த தான் ஒருத்தியாலேயே முடியும் அப்படின்னாலும், அந்த குழந்தைகிட்ட தாயும் தந்தையுமாக ஜனக ஜனனியாக போய் நின்னாதான் அந்த குழந்தைகளுக்கு அந்த ஜனங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறதுனால, ஜனகன் வேணும் தந்தை வேணும், அந்த அனுகிரகத்தை பண்ணறதுக்கு இல்லாம இவர் அப்பப்ப போய் போய் சுவாமி நிஷ்டையில உட்கார்ந்து விடுறார், ஏகாந்தத்துல உட்கார்ந்து விடுறாரே அப்படின்னு அம்பாள் அப்படி வியசனப்பட்டு அப்படி புருவ நெறிப்ப சிந்திச்சுண்டு வியசனப்படுறச்ச, இந்த மன்மதன் அம்மா நீ வியசனப்படாத, நீ கவலைப்படாத, நான் வரே உனக்கு உதவிக்கு அப்படின்னு அம்பாளோட அந்த புருவ நெறிப்பையே தன்னுடைய ஆயுதமாக்கி தன்னோட வில்லாக்கி, நீ கவலையப்படாதமான ரெடியா நான் பூட்டி ரெடியா நிக்கிற தாயே, எப்பெல்லாம் சுவாமி வைராகியம் ஆறாரோ அப்பெல்லாம் நான் அப்படி பானம் போட்டு அவரை திசை திருப்பி விடுறேன், இந்த தடவை சுவாமியால என்ன பஸ்மமாக்க முடியாது, ஏன்னா போன தடவை நான் அப்படிங்கிற அகந்தையோட அந்த கரும்பு வில்ல தூக்கிட்டு போனேன், அதனால நான் பஸ்மம் ஆயிட்டேன், ஆனா இந்த தடவை நான் உன்னுடைய திவ்யமான முகத்துல குடியேறி உன்னுடைய புருவங்களையே வில்லாக்கி நான் பானம் செய்யறதுனால கண்டிப்பா வெற்றி நமக்கு தான், நீ கவலையே படாதமா, உனக்கு நான் உதவி பண்றேன் அப்படின்னு அந்த மன்மதன் போய் அம்பாளுடைய புருவ மத்திய பிடிச்சுண்டு அப்படி ரெடியா பானம் செய்யறதுக்கு நிக்கிறானோ. என்ன ஒரு அழகான ஒரு கற்பனை இல்லையா, இந்த கற்பனையில எங்கேயுமே நம்ம வந்து இது இப்படி இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஆரம்பத்துல நம்மளுடைய எண்ணங்கள் அப்படி இருக்கலாம், ஆனா எத்தனை அழகா இந்த சிக்கலை எல்லாம் தீர்த்து இந்த காம்ப்ளிகேஷன் எல்லாம் உடைச்சு எவ்வளோ அழகா மகா பெரியவா புரிய வச்சிருக்கா, எவ்வளவு அழகா ஆச்சாரியார் இதை வந்து கற்பனை பண்ணிருக்கார். அப்படியே நமக்கு அப்படியே கண்ணு முன்னாடி இப்ப அம்பாளோட புருவம் அந்த கரு வண்டு விழிகள் எவ்வளவு கருப்பா அந்த விழிகள் இருக்கணும், அந்த புருவங்கள் எவ்வளவு அழகா வளைஞ்சிருக்கணும் அப்படிங்கறது ரொம்ப அழகா நமக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சுட்டான் நம்மளுடைய இரண்டு குருமார்களும். அனந்த கோடி நமஸ்காரம் இந்த தர்சனத்துக்காக. அம்பாளுடைய அந்த புருவ நெறிப்புக்கு அடங்கி ஒடுங்கிதான் பிரம்மாலேந்து சதாசிவன் வரைக்கும் தன்னோட அத்தனை காரியத்தையும் செஞ்சு முடிக்கிறா அப்படின்னா, எத்தனை விசேஷமான புருவங்கள் அது, அந்த புருவங்களை தியானம் பண்ணி நாமளும் நம்மளோட அத்துணை காரியங்களிலும் வெற்றி பெற வேண்டும், அதுக்கான அனுகிரகத்தை அம்பாள் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை நான் இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஸ்ரீ காஞ்சி வாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகி தன்ன ஸ்ரீ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத்.